So hi guys, now we will see so, we will see the same thing. We will see the same thing. We will see the same thing. அரசராகிய சச்சந்தன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய மந்திரியான கட்டிங்காரனை கொல்வதற்காக படையோட முன்னாடி வந்து அவருடைய அரண்மனையை சுத்தி நின்னுட்டு இருக்கார் அப்படினு சொல்லி போன பதிவு வரைக்கும் பார்த்திருந்தோம். சோ காவலாளி வந்து அரசர்கிட்ட வந்து இந்த மாதிரி கட்டிங்காரன் படையோட இங்க வந்து சுத்தி நின்னுட்டார் ஏதாவது பண்ணுங்க காப்பாத்துங்க அப்படினு சொல்லும்போது அதோட நிறுத்தி வச்சிரணும். கட்டிங்காரனோட இன்டென்ஷன் என்ன அப்படினு சொன்னா அரசர் மட்டும் கொல்வது அப்படிங்கிறது கிடையாது. அரசரனுடைய மனையாள் அதாவது விசை ராணி வந்து நரமாச கர்ப்பிணி. சோ இப்ப குழந்தை வரகம் அப்ப குழந்தை வரகம்னு இருக்கிற ஒரு நேரத்துல இருக்க கூடிய நரமாச கர்ப்பிணி. சோ மொத்த குலத்தையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கறத தான் கட்டிங்காரனாகிய அமைச்சரனுடைய அந்த எண்ணம். சோ ராஜா மட்டும் கொல்ல மாட்டான். சிக்கனா ராணியும் அந்த குழந்தையும் எல்லாத்தையும் கொல்லணும்ங்கறத அவனோட எண்ணம். இந்த ஒரு எண்ணத்தோட கட்டிங்காரன் வர அரண்மனை சூழ்ந்து நிக்கிது இப்ப இந்த சீனோட போன வீடியோ வரைக்கும் முடிச்சிரணும். இப்ப அது அப்படியே தொடர்ந்து வரோம். அரசர் வந்து தன்னுடைய மனைவியான விசையை கூப்பிடுறார். சோ என்னுடைய அன்பிற்கினியவளே நாம் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான பெரும்பொருள் பொருள்னா இந்த காசு பணம் பொருள் இல்ல. இவர்களுடைய பெரும்பொருள் எது? அந்த பெண்ணுடைய வயித்துல இருக்க கூடிய குழந்தை. இந்த பெரும்பொருளை காப்பதற்குண்டான அந்த ஒரு மனோநிலைக்கு நீ வந்தறணும். இப்ப அந்த மாதிரி ஒரு தக்கமான ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. எதை நினைச்சும் பயப்படாத எந்த ஒரு கவலையும் கொள்ளாத நம்மளுடைய பெரும்பொருளை காப்பதற்குண்டான அந்த மனோநிலைக்கும் திடமான ஒரு பாவத்திற்கு நீ வந்து சீக்கிரம் வந்துரு. நீ கண்ட எல்லா ஒரு கனவு அந்த கனவு பலிப்பதற்குண்டான காலமும் நெருங்கி விட்டது அப்படினு சொன்னேனே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கறா. ஏன்னா அந்த அசோக மரம் அடியோட பெயர்ந்து சாயுது அப்படிங்கறது அசோக மரம்ங்கிறது சச்சந்தன் அந்த ராஜா தான். அப்ப தன்னுடைய கணவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படிங்கறது அவளுக்கு வந்து புரிஞ்சோனே அப்படியே கால்ல பலம் கூட இல்லையா தன்னுடைய கணவன் இறக்க போறாரு. என்னடா நடக்கலாம் இல்லையா? சோ அப்படி கால்ல பலம் கூட இல்லாம அந்த பெண் வந்து அப்படியே கீழ விழுகும் பொழுது அரசர் வந்து திருப்பி அப்படியே அணைச்சு இப்படி எடுத்துக்கிட்டு எதுக்கு அழுகுற? இது அழுகிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். இந்த பிறப்பு இறப்பு அப்படினு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் தற்காலிகமா நடக்கிற ஒரு விஷயம். இது இயற்கை அப்படி நடந்துகிட்டே இருக்கு. பிறப்பதற்காக நம்ம மகிழ்ச்சி அடையணும்னு அவசியம் கிடையாது. இறப்பதற்காக நம்ம துக்கப்படணும் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு அதுக்கும் அவசியம் அப்படிங்கறதும் கிடையாது. நம்ம இந்த இதற்கு முந்தைய பிறவிகள்ல எத்தனை பிறவி எடுத்துறோமோ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இந்த அலைகடல்ல இருக்க கூடிய மண்ணை கூட எண்ணிரலாம். நம்ம எடுத்த பிறவிகளை நம்மனால எண்ண முடியாது. அத்தனை பிறவிகள் எடுத்துறோம். அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து இறந்தத பத்தி நம்ம வருத்தப்படல. ஏன்னா அத பத்தி நமக்கு ஞாபகமே இல்ல. இனிமேல் வரக்கூடிய பிறவிகள்லயே நம்ம ஒண்ணா இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதனால இப்ப வாழ்ந்த வாழ்க்கை இதெல்லாம் ஒப்பு வச்சு பார்க்கும் பொழுது இப்ப வாழ்ந்த வாழ்க்கை வெறும் ஒரு இரு தினம் வாழ்ந்ததற்கு ஒப்பு தான் ஆகும். இத நினைச்சு நீ பெருசா ஒரு வருத்தம் அப்படிங்கிறது வந்து அடையாத. எந்த ஒரு அரசனும் போருக்கு போவதற்கு முன்னதாக தன்னுடைய மனையால் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிட்டு தான் அவன் வந்து போவான். அது வரைக்கும் அவனால போருக்கு போக முடியாது. இப்ப நானும் அதே வேலையை தான் செய்றேன். என்னுடைய கடமையை வந்து நீ தடுக்காத அப்படினு சொல்லி அந்த விசைபுரியை வந்து எடுத்து வச்சு அந்த ராணியை அது மேல தூக்கி உட்கார வச்சு எந்த கவலையும் கொள்ளாத பார்த்துக்கலாம். சோ வருத்தப்படாம ராஜா பக்கவன மெண்டாலிட்டில இருக்காருங்க. அவர் வந்து நான் பின்னாடி சொல்ற மாதிரி அவர் ஆக்சுவலா ஒரு ஜீவன் முக்தர் அந்த நிலையில தான் இருக்கார் ராஜா அப்படிங்கிறவர். அப்போ அவருடைய கடமையை அவர் செய்றார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ராணி வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த விசைபுரி ஏக்குறாங்க. ராணி போயிடுறாங்க. போன உடனே ராஜா வந்து obviously பொண்டாட்டி வந்து நிரமாசமா இருக்கா. சோ குழந்தை பார்க்க முடியாது. ராஜாக்கு தெரியும் அவுட்கம் என்ன அப்படிங்கறது. ராஜாக்கு தெரியும் என்னதான் ஒரு பக்குவமான ஒரு மனோநிலை இருந்தாலும் கூட ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுங்களா? சோ ராணி வந்து அப்படியே போனதை பார்த்துட்டு அவர் ராஜா வந்து வேந்தன் உளம் வருந்தி அப்படிங்கிற உளம்னா மனசு உளம் வருந்தி கடும் கோபம் கொண்டு அவர் கையில வந்து மிகுந்த அந்த கோபத்தோட எப்படி அவருடைய கோபம் அப்படிங்கிறது இருந்ததா பூமியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பனி பாலங்கள் எல்லாம் உருக்கிடுவான். அந்த அளவுக்கு அப்படி கோப கனல் வந்து அந்த ராஜாவனுடைய இதுல இருந்து இருந்தது. அந்த உலகத்தையே வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அவருடைய அந்த கோப கனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சிங்கத்தினுடைய குகைய யானைகள் எல்லாம் வந்து சூழ்ந்து நிக்கும்போது அந்த சிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாது. தனியா அது மாட்டி இருக்கும். யானை கூட்டமே வந்து சூழ்ந்து நின்னா எப்படி இருக்கும்? அதற்கு ஒப்பாதான் வந்து அந்த அந்தப்புறத்தை சுத்தி அந்த சோல்ஜர்ஸ் சோ படைகள் எல்லாமே இப்படி சூழ்ந்து நின்னுட்டு இருக்கு. அப்ப ராஜா வந்து ஒரு இடத்துல கார்னர் பண்றாங்க. எங்கன்னா பந்தய வெளி அப்படினு சொல்லக்கூடிய இடம். அங்க வந்து இந்த யானை கூட போர் செய்யறது வீரர்கள் கூட எல்லாம் போர் பயிற்சி எடுக்கக்கூடிய இடம். அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய இடமே. அந்த இடத்துல வந்து ராஜாவை அப்படி கார்னர் பண்ணி நிறுத்துறாங்க. ராஜா என்ன பண்றாரு? தன்னுடைய மிகுந்த கூரிய வாள் அது இப்படி அந்த அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படி அந்த வான்ல வரக்கூடிய அந்த ஒளி போல் அந்த வாள் வந்து இப்படி மினுமினுன்னு இருக்கக்கூடிய மிகுந்த வலிமையுடைய வாளை எடுத்தாராம். கரடி தோல் போத்திய மிகுந்த வலிமையுடைய கேடயத்தையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டாராம். எடுத்துட்டு அந்த ஒரு கர்ஜனை கடவுளே முழங்கியது போல் இருந்துதான் அந்த சத்தம் கேட்கறதுக்கு. வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போறா என்னவோ. ஸோ ஒரு கடவுளே வந்து முழங்கியது போல் இருந்துதான் அந்த சத்தம் அப்படிங்கிறது. அப்போ உள்ள ராஜா வந்து அடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 50 தான் விடுவாங்க. ஏன்னா மேக்ஸिमम மக்கள் வந்து அதல கொன்னறலாம். பிறகு நம்ம வந்து படைகளை உள்ள அனுப்பலாம். அதே மாதிரி அந்த அம்பு எப்படி வந்துதா மழை போல வந்துதா. இந்த ஸ்பார்டன்ஸ் படம் பாத்தீங்களா 300 பருத்தி வீரர்கள் அதுல வந்த மாதிரி மழை போல அப்படி வந்துதா. அப்போ அந்த அந்த மேலே மழை போல வந்த அந்த அம்புகள் எல்லாத்தையும் தடுத்துட்டாராம் ராஜா. சோ அதுல இருந்து எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டாருங்க. சோ அந்த அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சது மட்டும் இல்லாம அங்க உள்ள வருவாங்க இல்ல இவங்க யாரா செத்துருபாங்க அப்படி நினைச்சிட்டு அந்த உள்ள வரக்கூடிய வீரர்களை தலைவர் சும்மா சிங்கிள் ஹேண்டட்ல அடிச்சு பட்டை கிளப்புறாருங்க. உள்ள அந்த வந்த காலாட் படைகள் எல்லாத்தையும் வந்து அவங்கள அடிச்சு யானை படைகள் எல்லாம் உள்ள வந்த யானையினுடைய அந்த முகம் இருக்குல அது யானையினுடைய நெத்தியில் அடிச்ச யானை செத்து போயிடும். அந்த வாள் கொண்டு அதை வெட்டவும் யானையினுடைய அந்த இதில் குத்தவும் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு யானையெல்லாம் ஒன்றுக்கு ஏதோ வந்து பூனைக்குட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போன மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் அந்த மாதிரி இதை எழுதுவாங்க. பரணி பாடுறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. பரணி என்னென்னா 1000 யானையை கொன்ற அரசனுக்கு தான் பரணி பாடுவாங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலாக அது நடக்கும். பட் அந்த பாகனை கொண்டாலே யானையை கொண்டதான் கணக்கு உண்டு. இருந்தாலும் யானையும் கொல்ல முடியுங்க நம்ம ஆட்கள்னால. ஆனால் அந்த காலத்தில் வலுவும் பலம் அந்தளவுக்கு இருந்தது. அப்போ அந்த மாதிரி யானை படையெல்லாம் வெற்றி கொண்டு அந்த யானை படையை தாண்டி வேலி போல் இருக்கக்கூடிய வேல் படை அதுவும் அந்த 300 பருத்தி வீரர்கள் இப்படி நிற்பாங்க தெரியுங்களா அது போல தான் ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த வேலி போல் இருக்கக்கூடிய அந்த வேலேந்தி வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு கொண்டு அந்த கேடயத்தில் அடித்தா ஒருத்தன் செத்துருவானா வாளில் வெட்டுன்னு ஒருத்தன் செத்துருவானா. ஸோ அவ்வளோ மூர்க்கத்தனமாக ராஜா வந்து அத்தனை பேர்த்தையும் அடிச்சுக்கிட்டு போகும்பொழுது ரத்தமும் சதையும் அப்படியே அந்த இடம் சகதி போல் இருந்துதான். அந்த இடத்துல ரத்தமும் சதையும் அப்படி செதறி கிடக்க அந்த இடம் சகதி போல் இருந்துதான். அப்படியே ராஜசும் அப்படி தம்மு தம்முன்னு யானையினுடைய கால் பதிச்சு போனால் எப்படி இருக்கும் அப்படி போனால் அது மேலே அப்படி ராஜா அவ்வளோ கோபத்தோட அந்த ஒரு போர்க்களத்தில் சச்சந்த மகாராஜாவை பார்க்கறதுக்கு அந்த போர்க்களமே இப்படி சிறந்து விளங்குச்சு அப்படிங்கிறான். ஒரு ஒத்த ஆள் வந்து அந்த இடத்தையே கபலீகரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு சச்சந்த ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கடல் தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை மீறி அந்த கடல் தண்ணி உள்ளே வந்ததுன்னா அந்த உப்பெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த கரையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் ஒத்த ஆளாக சிங்கிள் ஹேண்டடாக ஒன் மேன் ஆர்பி சச்சந்தன் வந்து அங்கே இருக்கக்கூடிய யானைகளையும் அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிகிட்டு இருக்காரு. கட்டியங்காரனுக்கு இதை பார்க்கும் பொழுது அப்படியே சும்மா பத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணுறாருன்னா கட்டிங்காரன் கையில் சக்கரம்னு ஒரு இது இருக்குங்க ஒரு ஆயுதம் இருக்குது. அதை எடுத்து வீச ராஜாவினுடைய அந்த கேடயத்தில் பட்டு அந்த ராஜாவினுடைய கேடயம் உடஞ்சி போயிடுது. அப்போது அந்த ராஜாவினுடைய கேடயம் உடஞ்சோடனே முறை தவறி செயல் செய்த கட்டியங்காரன் மேலே ஓங்கார ஒளி இது பண்ணி அப்புறம் கத்தி கர்ஜனையோட அந்த அவருடைய அந்த கோபம் எப்படி இருந்ததுன்னா காட்டு தீ போல் இருந்துதான். இந்த நெய்யிட்டு வளர்த்து அந்த தீ எப்படி கனல் விட்டு அப்படி எரியும் அதுபோல் இருந்துதான் அவருடைய அந்த கோபம். அப்போ ராஜா அப்படி முன்னேறி போக போக பெரிய பெரிய யானைகளினுடைய அந்த இதில் நெத்தியில் அப்படி கொத்தி அதை கொல்லவும் அந்த யானைகளினுடைய துதிக்கையை வெட்டவும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கட்டியங்காரனுக்கு அப்படியே வெறுப்பு வருதான். என்னடா அது செத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆளை கொல்றதுக்காடா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு வந்தோன்னா அவர் கையிலிருந்து மின்னல் கீற்று போல இருக்கக்கூடிய ஒரு வேல் எடுத்து ராஜாவுனுடைய மார்பை நோக்கி வீசணுன்னு மேலே பட்டுருது. எனக்கு தடுக்கிறது கேடையும் இல்லை கையில் ஒரு வாள் தான் இருக்குது மேலே பட்டுருது. விழுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுப்புண் அப்படின்னு சொன்னால் என்னென்னா போரில் ஏற்பட்ட புண்ணுக்கு பேர் தான் விழுப்புண் அப்படின்ட்டு. இந்த ராஜாவினுடைய மார்பில் அந்த ஈட்டி இப்படி ஏற ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஈட்டி இப்படி பிடுங்கி எடுக்கிறார். அந்த பிடுங்கி எடுக்கும் பொழுது ஈட்டியினுடைய கூர் முனை இருக்குல்ல அது இப்படி மடங்கிருச்சான். அப்போ ராஜாவினுடைய அந்த மார்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இது எழுதியிருக்காங்க. அரசனுடைய மார்பு அந்த அளவுக்கு வலுவாக இருந்ததுன்னா ஏறிய ஈட்டியினுடைய முனை மடங்கியிருந்தான். ராஜா அதை அப்படி பிடுங்கி எடுத்து அந்த ஈட்டியினுடைய முனையை சரி செஞ்சு அந்த ஈட்டியை தூக்கிட்டு போகிறாரான் திருப்பி சண்டை போடுறதுக்கு. ஒருத்தங்கூட ராஜா முன்னாடி நிற்கவே முடியல. பார்த்தா யானையும் போர் வீரர்களும் வந்து எமனே தங்கிட்ட வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி திருப்பி பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு ராஜாவை பார்த்து. இத்தனை உடலில் காயங்களும் இருக்கக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து யானைகளும் போர் படை வீரர்களும் வந்து பயந்து ஓடுறாங்களாம் எமனே என்னை பார்த்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கட்டியங்காரன் பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த படை வீரர்கள் மேலே கோபப்பட்டு கப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முள் போல் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது ஒரு ஈட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை எடுத்து அரசர் மேலே வீச அரசர் மேலே பாயுது அது. இப்போ அரசர் எப்படின்னா முருகர் வந்து இந்த அரக்கரை போர் போகும்பொழுது அந்த பெரிய மலை கிரவிஞ்ச மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலையை தான் முதல்ல பொழப்பார் அந்த ஈட்டியை வீசி. அதுபோல் குன்றின் மார்பை பிளந்து வெள்ளிய வேலோடு மயிலேறிய குமரன் போல் தன் புருவ வில்லை வளைத்து. ஸோ புருவத்தை வந்து இப்படி நல்லா அப்படி கண்ணை உயர்த்து அந்த புருவ வில்லை வளைத்து சச்சந்த ராஜா வந்து அந்த கட்டியங்காரனுடைய யானை படை எல்லாத்தையும் அடித்து இன்னொரு யானை மேலே ஏறி அவருக்கு அந்த போருக்கு போகும்பொழுது இப்போ என்னன்னா யானை மேலே உட்காந்துட்டு இருக்க ராஜா பெப்பர் பேன்னு தெரிகிறார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் ஈஸியாக ராஜா வட்டிக்கிறதுக்கு அவர் நல்ல ஒரு ஈஸியான டார்கெட் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இறங்கிட்டார் உள்ள போர்க்களத்துக்குள்ளே. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அவருடைய மார்பை பார்த்து எரிஞ்ச அத்தனை ஆயுதங்களையும், மழை மேகம் போல் வந்த அந்த ஆயுதங்களெல்லாம் இவரும் அதுபோலவே கண் சிமிட்டாமல் அதை பார்த்து பயப்பட்டு இப்படி கூட பண்ணாமல் கண் சிமிட்டாமல் அத்தனை ஆயுதங்களையும் தடுத்தெறிந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா போர் வீரர்கள் மேலேயும் போரிட்டு போகிறார். எப்படின்னா அபிமன்யுவை எப்படி அத்தனை பேர் சேர்ந்து அந்த கர்ணப்படை எல்லாம் சேர்ந்து அபிமன்யுவை கொண்டாங்க, அபிமன்யு ஒத்தால நின்று அத்தனை பேர்த்தையும் சமாளித்தார் பார்த்தீங்களா, அதுபோல் அந்த அரசன் அத்தனை வீரர்களையும் அவர்கள் எய்த அத்தனை ஆயுதங்களையும் தடுத்தெறிஞ்சிட்டு அவர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கார். ஆனால் பறக்கும் சக்கரங்களும் வேலும் அவருடைய உடலை தச்சு எடுக்க உடலில் இருக்கக்கூடிய வலு அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஸோ பலம் வந்து குன்றுது. எத்தனை தான் அடி வாங்க முடியும், பலம் வந்து அப்படியே குன்றிக்கிட்டே வருது. ஆனால் கண்களில் இருக்கக்கூடிய ஒளி கொஞ்சம் கூட மயங்கவே இல்லை. அந்த கோபக்கணல் அப்படிங்கிறது கண்ணில் வந்து அப்படி தகத்தக்கான்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது சுத்தமாக அப்படியே குறைய 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 நிலமடந்தையின் முளை, அது என்ன நிலமடந்தையின் முளை அழுத்த, ஸோ அந்த மார்பில் எப்படி அணைச்சிக்கிற மாதிரி நிலமடந்தையின் முளை அழுத்த காலை எழுந்த சூரியன் அந்தி வேளையில் எப்படி சாயுதோ அதுபோல் சச்சந்தன் தரையில் வீழ்ந்தான். அவ்வளோதான். ஸோ சச்சந்தன் தரையில் வீழ்ந்தான் அப்படின்ட்டு அந்த ஏமாங்கத நாடு, அதுதான் ராஜா வந்து ஆண்ட நாடு, அந்த ஏமாங்கத நாடு சொர்க்கபுரியாகவே கருதப்பட்ட அந்த ஏமாங்கத நாடும் அந்த அதில் வாழ்ந்த சான்றோர்களும் புலம்பி அழ, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவ்வளோதான், தனக்கு ஏதோ தன் கணவனே இறந்தார் போல், தெய்வமே தன்னை விட்டு போனார் போல் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அழுது புலம்ப அந்த ஆட்சி இருள் பரவிற்று கம்ப்ளீட்டாக. ஸோ அரசர் இல்லை, அவ்வளோதான். ஸோ அந்த ஆட்சி இருள் பரவிற்று. இள ஞாயிறு போல புகழுடைய தார்வேந்தன் சச்சந்தன் மந்திரியாகிய நாகம் அவனை தீண்ட வாழ்வெல்லாம் விளங்கி கொண்டது அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகான அந்த ஓமை காட்டியெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்களேன். பியூட்டி இங்கே தான். நான் ஏன் ராஜா வந்து ஒரு நல்ல ஒரு ஞானி போல் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அரசர் இறந்தார், போர் செய்ய வரைக்கும் கூட அவன் தவறு இழைக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி இவனுடைய கடமைக்கு ஏற்ற மாதிரி போரிடணும் அப்படிங்கிறதுக்காக போரிட்டார். அரசன் மாண்டான், சச்சந்தன் மாண்டான். அந்த மாண்டதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா மேலே போகும்பொழுது அரசனுடைய அந்த ஆன்மாவனுடைய நிலை பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஆன்மா வந்து மேலே போகும்பொழுது அருகப்பெருமான முழுக்க அருகப்பெருமானையே வேண்டி நின்று அந்த எண்ணத்தோடவே அந்த எண்ணங்களெல்லாம் தன்னுடைய உடலுக்கே வந்து சந்தனமாக பூசிக்கொண்டு அருகப்பெருமானுடைய திருவடி தாமரையே வந்து தன்னுடைய கிரீடமாக மலக்கிரீடமாக சூடிக்கொண்டு அந்த அருகப்பெருமானை நாடி போகும்பொழுது வேல் போன்ற கண்களில் நீர் உதித்து வான் மங்கையர் அரசனுக்கு காவலாக இருந்து மேல் லோகம் வந்து அவர்களை அரசனை கூட்டி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அரசர் போக வேண்டிய இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டாருங்க. ஒன் ஹாப்பி என்டிங். அரசர் செத்து போயிட்டார், ஆனால் அவர் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டார். ஸோ சத்தியவான் அரசர் நல்லவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் போனார். ஒரு ஜீவன் முக்தராக இருந்தாலொழி அந்த இடத்துக்கு கிடைக்காது. பட் எனவே அரசர் நல்ல இடத்துக்கு போயிட்டார். ஓகே, எல்லாம் முடிஞ்சது, போர் முடிஞ்சது. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா செத்துட்டா இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ பாருங்களேன், ஏன் இன்னும் நான் முடிக்கலை, நான் இன்னும் இழுக்கிறேன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அப்போது இப்போ அரசருக்கு ஈமக்கிரியை செய்ய போகிறாங்க. என்ன தான் வந்து கொண்டாலுமே அரசருக்கு உண்டான காரியத்தை செய்யணும், ராஜா அதற்கு உண்டான காரியத்தை செய்யணும். இனிய குழலும் யாழும் இசைக்க தோம் தோம் என்று முழவு பாட, முழவுங்கிறது ஒரு வாத்தியம், தோம் தோம் என்று முழவு பாட தாம் தாம் என்று மத்தளமும் இசையும் கூட்டி இன்னிசை மொழியுடைய அகப்பரிவார மகளிர் 500 பேர் ஆடல் துறையில் வல்ல அரம்பையரை போன்றவரும், ரம்பைன்னு சொல்கிறாங்களா, அவர்கள் எல்லாமே எந்தைய எம் தலைவனே நீர் எம்மை விட்டு வேறுலகம் போனாயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நிற்க ஈமப்பள்ளி, அதாவது இந்த சுடுகாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ எரிக்கிறதா நம்மளுடைய வழக்கம். அப்போ அந்த சுடு ஆக்சுவலாக புதைப்போம், பட் எனவே ஈமப்பள்ளி அந்த இடத்திற்கு வந்து இருந்துட்டு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இதை எழுதியிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி பார்க்குறாங்க, இந்த நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாங்க, வயிற்றில் அடிச்சுட்டு அழுதாங்க, தலையாக அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த தலைமுடி எல்லாம் தான் இருந்தது, அவர்களுடைய அந்த போட்டிருந்த அந்த முத்து மாலையெல்லாம் அப்படி கழட்டி வீசி, ஸோ அந்த பூவெல்லாம் அப்படி எழுத்து வீசி, ஸோ பெண்களை தான் அதிகமாக காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக, பொண்ணுங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அங்கே எப்படி அழுதாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருள் மூடிய கட்டியங்காரன் அரசரை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு கைகூப்பி வணங்கி பெரும் அது பயங்கர ஓலமிட்டு அழுதானான் கட்டியங்காரன். சரிங்க, பயங்கர சத்தமிட்டு அழுது சந்தன மரத்தை வந்து அரசர் மேலே வச்சு நெய் விட்டு வாய்விட்டு அலறி எம் தலைவனே என் தலைவர் பெருமானே எம்மை மறந்தாயோன்னு ஏத்தமத்தியவனுக்கு எம் தலைவர் பெருமானே எம்மை மறந்தாயோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு பணி செஞ்சுருப்பாங்கள்ல பெண்கள் அவர்கள்லாம். இதற்கு மேலே அவர்கள் கண்ணில் நீரே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு அழுதாங்களாம். அதற்கு மேலே அவங்க கண்ணில் தண்ணியே வரலையா, அந்த அளவுக்கு அது தீந்து போகிற அளவுக்கு அழுது போயிட்டாங்களாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அரசனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆண் சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே போய் ஆண் சிங்கத்தையே கொண்டு அந்த குகையை தன்னுடையதாக்கி கொண்டதற்கு போல் அங்கே வந்து கட்டியங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த யானை மேலே முரசு வச்சு அரசனை வந்து தீயிட்டு எரிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டியங்காரன் என்ன பண்ணுறான், அந்த யானை மேலே முரசு வச்சு அந்த நகர் பூரா முரசு அறிவிக்கிறான். என்னென்னா, இனிமேல் உங்களுக்கு அரசன் நான் தான், கட்டியங்காரனான நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன் அப்படின்னு பறையோசை சொல்ல, அந்த பறையோசை அனைவருடைய காதில் வந்து வேல் இருக்குல்ல ஈட்டி, அந்த வேல் மழை போல் வந்தது போல் இருந்தது அவர்களுடைய காதில். ஸோ அந்த பறையோசை வந்து அவர்களுடைய காதில் வேல் மழை போல் வந்தது மாதிரி இருந்தது. அனைவருமே வந்து அழுது புலம்பி இருக்க, இருள் போன்ற வஞ்சக மனமுடைய கட்டியங்காரன் அரண்மனையுள் சென்றடைந்தான். ஸோ இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் என்னாச்சு, போன பொண்ணு என்னானா, யார் விசை குழந்தை என்னாச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வருத்தம் மேலிட்டு இருந்தாலும் நடந்தது ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல, என்னங்கிறீங்க, ரைட். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி.